தவிர ஒவ்வொருத்தனாக போய் சண்டை போட்டுக்கிட்டு கூடாது. நீ என்ன எப்படி பேசலாம், நீ என்ன எப்படி பேசலாம்னா இதை விட ரொம்ப கேவலமாக தான் ஆகுமே தவிர ஓ வாக்குவாதத்தினால ஒரு காரியத்தை நீ சாதிக்க முடியாது. சாட்சியின் வசனம் லேலுயா. ஓ எத்த வீட்டில் நீ எப்படி இருக்கிற, ஓ பக்கத்து வீட்டுக்காரங்க உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஓ சபை உன்னை பற்றி என்ன சொல்லியிருக்கு சொல்கிறாங்க, ஓ புருஷன் உன்னை பற்றி என்ன சொல்கிறான், ஓ மனைவி உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்க. இந்த சாட்சிகள் முக்கியம். சாட்சியை கெடுத்துடாதீங்க. இப்படி சாட்சியாக இருந்து யாக்கோப்பு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு நடந்து போக மாட்டான், ஒடியே போயிடுவான். அவ்வளோ பவர் உங்ககிட்ட இருக்குது சாட்சியின் வசனத்தில். அப்போஸ்தலர் 1:8 இயேசு அதான் சொல்கிறார், உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி மத்தேயு 28:19-20 சொன்னவர் அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறாரு, உலகத்தின் கடைசி வரைந்து எனக்கு எப்படி இருங்க, சாட்சிகளாக இருங்க. அல்லேலூயா. சாட்சிகள் இல்லாட்டினா நம்ம வெறும் காட்சிகளாக இருக்கக்கூடாது. ஓய்ட்டன் ஓய்ட்டு போட்டுக்கிட்டு நல்லா பைபிளை வச்சுக்கிட்டு சிலுவையை போட்டுக்கிட்டு அல்லேலூயான்னு பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு வர்றதுனால காட்சி, அது அது பார்க்கும்போது காட்சி தான். சாட்சி இருக்கா? இன்றைக்கி சிபிஎம் சபையில் கூட பெரிய சிஇஓ நாங்கள் தான் முதன்மைன்னு சொல்லி கொள்ளுங்க, அந்த சபையிலையும் இன்றைக்கு அவதூறுகள் சாட்சி குறைவுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவங்க அந்த சபையை குறித்து இனிமேல் மேன்மை பாராட்டுறதுக்கு முடியாது. மேன்மை பாராட்டுக்கிறவன் கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணுமே தவிர ஸ்தாபனத்தை குறித்தோ சபையை குறித்தோ பாஸ்தரை குறித்தோ அவன் ஆட்கள் இத்தனை 1000 வர்றாங்கன்னு சொல்லி சொல்கிறதோ அவன் பணத்தை வச்சோ அவன் காரை வச்சோ அவன் ட்ரெஸ்ஸு உடைய வச்சோ அவன் அலங்காரம் வச்சோ மேன்மை பாராட்டக்கூடாது. அதெல்லாம் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் கடைசி காலமாக இருப்பதுனால பிசாசு இறங்கி எல்லா சபைகளையும் பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான். விசுவாசிகளே, இருக்கிற இடத்துல சாட்சியாக இருங்க, உன் குடும்பத்தில் சாட்சியாக இருங்க. சொந்த யூதர்கள்கிட்ட இயேசு கேட்டார், என்னிடத்தில் பாவம் ஒன்று உங்களால் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், நான் சத்தியத்தை சொல்லியிருக்கேன் பின்ன ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லைன்னு சொல்லி யோவான் 8:46 சவால் விட்டாரே. இதுவரைக்கும் எவனாவது பதில் சொல்லியிருக்கானா? பாவிகளுக்கு விலக பாவங்களுக்கு விலகினவர், வானங்களிலே உயர்ந்தவர், மாசி இல்லாதவர், எபிரேயர் 7:26 போட்டிருக்கு. அப்பேற்பட்ட இயேசுவினுடைய இரத்தம் பவரானது, வல்லமை உள்ளது. அந்த ஒரு இரத்தத்துக்கு தான் சாத்தான் அணுகுவானே தவிர வேறு எதுலேயும் நடக்க மாட்டான். அந்த இரத்தத்தில் உச்சரிக்கிற நீங்கள் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தவான்களாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. தயவு செய்து சாட்சியாக இருங்க. உன் அன்ற கவுனில் கர்த்தர் பார்க்குறாரு, உன் அப்பா பார்க்க மாட்டார், உன் மனைவி பார்க்காது, உன் புருஷன் பார்க்க மாட்டான், அன்ற கவுனில் கர்த்தர் பார்க்குறார். வேதத்தில் போட்டிருக்கு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் தேவன். லேலுயா. நீ வீட்டை விட்டு போகும்போது எங்கெங்கே போகிற, நீ வேலைக்கு போறியா எங்கே போகிற, எங்கே தொடர்பு இருக்குது, உன் அன்ற கவுண்டு உன் போனுடைய காரியமெல்லாம் எங்கே இருக்குது, உன் பேச்சுவார்த்தையெல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பிசாசி நோட் பண்ணுவான். நீ சரியில்லாட்டா நீ உன் ஜபம் கேட்கப்படாது. நீ ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு புண்ணியம் இல்லை, உன்னை பார்த்து பிசாசியா நீ போய் என்னையை விரட்ட போறியா. அதனால் சாட்சியின் வசனம் முக்கியம். அதுக்கு பிறகுதான் இயேசுவின் இரத்தத்துக்கே வல்லமை வரும். இயேசுவின் இரத்தம் பிசாசியை ஜெயிக்க முடியும், நோயை ஜெயிக்க முடியும், உன் சாபத்தை ஜெயிக்க முடியும். மந்திரவாதிக்கிட்ட போகாத, குறிகாரங்கிட்ட போகாத, ஒரு பிரச்சனை சால்வா அந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போகாத. இயேசுவின் இரத்தத்துக்கு அந்த பவர் இருக்கு. உன் வாயில் அந்த இரத்தம் உச்சரி, முத நீ சாட்சியாக வாழு. சாட்சி இல்லாமல் பிசாசி ஜெயிக்க முடியாது. உலகத்தில் உபத்திரம் உண்டு, இவ்வளோ கஷ்டத்தில் எப்படியா சாட்சியாக இருக்க முடியும்னு ஒருத்தன் கேட்குறான். பரலோகத்தில் இருந்தால் தான் எல்லோரும் இருப்பானே, இந்த உலகத்தில் தான்டா சாட்சியாக இருக்கணும். இன்றைக்கி தங்கம் விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கிறான், வெண்கலம் ஜெயிக்கிறான், வெள்ளி ஜெயிக்கிறான்னா அவ்வளோ போட்டியின் மத்தியில் ஜெயிச்சா தானே அது ஜெயம். ஒன்றுமே இல்லாமல் சும்மா 4 பயங்களை விட்டு விளையாடி ஒருத்தன் திறமையானவன் ஜெயிக்க முடியாது. எல்லாமே கில்லாடிக, எல்லாருமே ஒன்று கொண்டு செழிச்சவங்க கிடையாது. அப்பேற்பட்ட இடத்துல போய் தான் தங்கத்தை ஜெயிக்க முடியும், ஜெயிச்சா பெருமை. இன்றைக்கி இந்தியா வந்து அந்த ஒலிம்பிக் விளையாட்டில் எத்தனையோ தங்கம் எத்தனையோ வெள்ளி வெண்கலம் ஜெயிச்சதாக குவிச்சிட்டாங்கன்னு சொல்லிலாம்
இன்னைக்கு செய்தியில் பார்த்தேன். அந்த மாதிரி பலவான் இடத்துலேருந்து பச்சனை வாங்கணும், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய எவனும் பரலோகத்து போக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தந்திரவாதி, ஒரு மோசக்காரன், ஒரு கிரிமினல் மைண்ட் உள்ள அந்த பிசாசி ஜெயிக்கிறதாயா வல்லம? அதுக்கு இயேசுவின் ரத்தம் தான் பவர் உனக்கு. ஹல்லேலூயா! அதுக்கு இயேசுவின் ரத்தத்தை தான் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீ ஒரு சாதாரண பிறவி இல்லை, நீ சாதாரண உலகத்தான் கிடையாது. இயேசுவின் ரத்தம்னு நின்று பாரு, எந்த பிசாசியும் உங்ககிட்ட வராது. வியாதியை உண்டாக்குறது பிசாசி தான், வயிற்று வலியை உண்டாக்குறது பிசாசி, தலைவலியை உண்டாக்குறது பிசாசி, பைத்தியத்தை உண்டாக்கி பேதமையை உண்டாக்குறது பிசாசி, நோய் வர்றது குறைவாக இருந்தாலும் பிசாசினால் வர்றது அதிகம். மக்களுக்கு தெரியலது, டாக்டர்னாலே ஏன் சிலாளுக குணமாக்க முடியல, பிசாசி அது. அது உன்னால தான் முடியும், ரட்சிக்கப்பட்ட பையனை ஒரு ஒரு பிள்ளையால் தான் முடியும், ஒரு பரிசுத்தவான்களால் தான் முடியும். இயேசுவின் ரத்தத்தை நீ உச்சரி, சகல நோயிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நீ முத அதுக்கு சாட்சியின் வசனம் வேணும், சாட்சியின் வசனம் வேணும். சாட்சியின் வசனத்தோடு கொஞ்சம் சொன்னாலே போதும், நனைஞ்ச தீப்பெட்டியை சும்மா அடிக்கணும், டக்கு டக்கு நனைஞ்சிருச்சு அது. ஆனால் நல்ல காஞ்ச தீப்பெட்டியாக இருந்தால் ஒரே தட்டில் எரியும். லேலுயா! நீ ஆவியில் அனலாறு, நீ பரிசுத்தது மேலே இன்னும் பரிசுத்தமாகு, ஜபத்தில் இன்னும் தரித்திரு. ஆவியில் அனலா இருந்தா பிசாசியை பார்த்தாலே ஓடிடுவான். லேலுயா! அதனால பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. எத்தனை பிசாசி வந்தாலும், எத்தனை கிரிமினல் வந்தாலும், எத்தனை உலகத்தில் பொல்லாங்கு பிசாசி அந்த அண்டர் கிரவுண்டில் எவ்வளோ பாவங்கள் வந்தாலும், நீ சாட்சியாக ஜீவித்து பரிசுத்தமாக வாழ்ந்து இயேசுவின் ரத்தத்தை சாட்சியின் வசனத்தோடு நிற்பாயானால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசியை ஜெயிக்க முடியும், வியாதி சாபத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தில் நீ பரிசுத்தமாய் வாழ்ந்ததோடு வாழ்வதோடு பரலோகத்திலையும் போய் சென்றடைய முடியும். இப்பேற்பட்ட பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவாராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ற செய்தி 7 பாயிண்ட் நான் இத்தோட 7ஆம் தேதியில் முடிக்கிறேன். இதை கேட்குற தேவ பிள்ளைகள் நாம் மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ற இந்த தலைப்பு செய்தியை உள்வாங்கி மனதில் பயன்படுத்தி சத்தியத்தை அறிகிற அறிவில் வளருவோமாக. சாத்தானை ஜெயிப்போமாக, உலகத்தை ஜெயிப்போமாக, சாட்சியின் வசனத்தோடு வாழ்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எல்லாரும் எழுந்து நிற்போம்.